சிட்டதாபூர்ணமக்ரியம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிவருணாலப்தமோக்ஷாஸ்ரமந்தம் சத்வத்சம் சீவராகம் யதிவரவனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனிந்தகிருபார்த்தபோதம் தத்பாதயுத்மசரசீரிதபிருங்கராஜம் த்ரையந்த்வயுத்மகதபூரிபரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜலமகா ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜலமகா ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜலமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜலமகா ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாஜலமகா ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாஜலமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜலமகா ஸ்ரீதரங்கமகநந்தினீ ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீதேவநாதபரபிரம்மணே நம ஸ்ரீரங்கநாயகீ நம ஸ்ரீரங்கநாதபரபிரம்மணே நம ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. அஸ்திகளுக்கு அநேக நமஸ்காரங்கள், மங்களாசாசனங்கள். இதுகாரம் சுவாமி தேசிகனுடைய பாதுகாசகஸ்தலத்தை 30வது பத்ததியான சித்திர பத்ததியை ஒரு அனுபவிக்கும் பாக்கியம், ஒரு 938 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம் இதுவரைக்கும் பாதுகாசகஸ்தலத்தில். இப்போ சித்திர பத்ததியில் இன்னொரு 10 ஸ்லோகங்கள் இருக்குது, முக்கியமான ஸ்லோகங்களை மட்டும் அப்படியே விஜ்ஞாபனம் பண்ணுறேன். இப்போது அப்படின்ற ஒரு ஸ்லோகம் அனுகிரகம் பண்ணிருக்கார். பாதபா பா அப்படின்னு ஒரு பதம், அதனுடைய தகாரத்தில் ஒரு பதம், அடுத்த ஒரு பான்னு ஒரு பதம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு அக்ஷரம் தான். இதை மாற்றி மாற்றி போட்டு சுவாமி தேசிகன் ப நுடல் அகாரம் வரும், த அப்படின்னு ஒரு அகாரம் வரும், பால ஒரு அகாரம் வருது. இதை பதம் பிரித்து வியாக்கியான ரீதியாக வந்து பார்க்குறோன்னா ரொம்ப அவகாசமாகும். இந்த இது எப்படின்னா 16 தாமரை இலை போல இருக்கக்கூடியதான ஒரு விஷயம் இது. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா, பா அப்படின்ற அது நடுவில் எழுதிட்டு இது ஒரு ரவுண்டில் போட்டுக்கணும், அதுக்கு அடுத்த ரவுண்டில் தா அப்படின்றது 4 4 4 8 8 தா போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான இன்னொரு ரவுண்டு உள்ள புஷ்பத்தில் வந்து அந்த இதழில் வந்து பா அப்படின்னு போட்டாக்கா பாத பா அப்படின்னு ஒவ்வொரு இதழ்லேருந்தும் இந்த பாதபா சப்தமான வரும்படியாக சுவாமி தேசிகன் அமைச்சிருக்கார். இது வந்து சாட்சாத் பெருமாளால் தான் இப்படிலாம் பண்ண முடியும். இதில் பாத அப்படின்னு சொன்னாக்கா பெரியவா வியாக்கியானம் பண்ணியிருக்கா, இது பிரம்மபட்டம் ருத்ரபட்டம் இந்திரன் இத்தியாதி அதிகார ஸ்தானங்களாக அதுக்கு, அந்த ஸ்தானங்களுக்கு வந்து சம்பந்தப்பட்டவா பாதாக இந்திராதிகளான பகவானால் ஏற்படுத்தப்பட்ட அதிகார புருஷர்கள் அப்படின்னு சொல்கிறார். பதம் அப்படின்னா நமக்கு தெரியும், ரக்ஷணன் ஒரு அர்த்தம் இருக்குது, ரக்ஷணத்துக்கு சம்பந்தப்பட்டவா அதாவது ரட்சிக்க தகுந்தவர்கள் பாதாகா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறா பெரியவா. இது வந்து ரொம்ப சம்ஸ்கிருத ஞானம் கரப்புரண்டு வாழ்க்கு தான் இது ஓரளவு விளங்கும்.
இந்த இது மாதிரி ஸ்லோகங்களுடைய போக்கு என்ன விருத்தம், அதை பற்றி தனி உபன்யாசமாக இந்த சித்திர பத்தி முடிஞ்ச உடனே வரும் சதுரங்க பந்தம், சார்தூல விருத்தம், அப்புறம் ரதபந்தம், சத்திரபந்தம், சக்கரபந்தம்லாம் நிறையா பண்ணியிருக்கார் தேசிகன். இது தனி உபன்யாசமாக கொடுக்க போகிறேன். இப்போ பாசுரத்தின விஷயத்தை மட்டும் ஞாபகம் பண்ணுறேன். முன் ஸ்லோகத்தில் பாதிகளுடைய ரக்ஷண சாமர்த்தியத்தை கொண்டாடினார். இதில் விசேஷம் என்னென்னா, பிரம்மா முதற்கொண்டு அதிகாரி புருஷாலை ஏற்படுத்தி அவாவா வரம்புக்கு மீறாமல் அவாவா ஸ்தானங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு மற்றவாளுடைய அதிகாரங்களை வந்து இவ எடுத்துக்காமல் யஜ்யம் முதலான அதனாலே தேவர்களை ஆராதிக்க வேண்டியதுன்னு சொல்கிறார். அந்த தேவரெல்லாம் அவாவ ஆராதனத்தை பெற்று லோகத்துக்கு மழையோ வேண்டிய காற்றோ ஜகத் வியாபார சக்கரத்தை நடத்தின்னு வந்துட்டுருக்கா. இப்படி நியமிச்சது எம்பெருமான் அந்த சர்வேஸ்வருடைய திருவடிகளை அனன்யபரியாக இந்த பாதுகாதேவி ஆசிரயிக்கிறா. அவனிடத்திலே சர்வத்தையும் கிரகித்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறா. இப்படிப்பட்டதான சாமர்த்தியங்கள் இந்த பாதுகைக்கு இருக்குது. அதை கண்டு அவனை போலத்த பிரபாவங்களை சுவாமி தேசிகன் பாதுகையினுடைய பிரபாவமாக வியந்து பாராட்டுறார். இருந்தத்தில் இன்னும் மேலே விஷயம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா, இந்த பிரகிருதி மண்டலம் வந்து அதை போல மூன்று பங்கு பெருக்காக சொல்லப்பட்ட அப்ராகத லோகமாகிய பகவானுடைய உபய விபூதிக்கும் உள்ளவர்களாலே ஆராதிக்கப்பட்டு அவளை காப்பாற்றுறது. நம்முடைய மாதாவை தெய்வமாக கொண்டாடு, பிதாவை தெய்வமாக கொண்டாட வேண்டும். ஆச்சாரிய தேவோ பவான்ட்டு ஆச்சாரியனையும் நம்ம வந்து தெய்வமாக கொண்டாடுறோம். அதிதி தேவோ பவா, அதிதியும் விட்டக்கூடாது, அவளையும் கொண்டாடணும் என்று வேதத்தில் விதிச்சிருக்கா. இப்படி ஆதரிக்க வேண்டியவாளை நன்னா ஆதரிக்கணும். வேதத்தின் கட்டளை மீறாமல் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்கிறது நமக்கு. இதுக்கெல்லாம் ஞானம் எங்கேருந்து வந்ததுன்னா, பெருமாள் கொடுக்குற பாதுகாதேவி நமக்கு கொடுக்குறா. அவர்களுக்கு தக்கபடியான ஆராதனம் அனுகிரகங்கிரகங்கள்லாம் பண்ணுறது. இது இதில் பார்த்தா தன்னை சரணடைகிற ஆசிரிதாளுக்கு அவள் விரோதிகளை போக்கி தன்னோட தேஜஸினாலே அனுகிரகம் பண்ணுறா இந்த தேவி. அதே போல் நம்ம ஆச்சாரியாலும் இந்த நம்ம போல ஆசிரிதாளுக்கு அனுகிரகம் பண்ணுறா. நம்ம ஆச்சாரியால் எப்படி பாதுகா, எப்படின்னா பாவனத்துவம் ரொம்ப சுத்தமானவா, கலப்படம் இல்லாதவா, ஆராத்தியத்துவம் ஆராதிக்கத்தக்கவாளாக இருக்கா, நிகிரக அனுகிரக சமர்த்தத்துவம் அனுகிரகம் பண்ணுறதும் பக்தாளுக்கு எவன் தொந்தர பொண்ணால் அவள் நிகிரகம் பண்ணுறதும் என்னோட குணங்கள், தியான யோக்கியத்துவம் பாதுகை தியானம் பண்ணலாம், பெருமாளை தியானம் பண்ணலாம், பெருமாளைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ணலாம், ஆச்சாரியாலை தியானம் பண்ணலாம், அவெல்லாம் தியானத்துக்கு தகுந்ததான விக்கிரக ரூபத்தை உடையவா, சரண்யத்துவம் நம்ம சரணடையலாம் அவள், தேஜோபத்வம் பிரகாசமான இருக்கக்கூடியதான பகவத் பிரபாகங்கள் ஆச்சாரியாளுக்கும் சம்பந்தப்படுத்தி சொல்கிறா. பாதுகையும் அதை போலவே அப்படின்னு வந்து சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். மேலும் சில விஷயங்கள் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு ஸ்லோகத்தை ரம்யே வேஷ்மணின்ற ஸ்லோகத்தை சக்கரபந்தம் அந்த ஃபோட்டோ போட்டு சொன்னால் தான் அது புரியும். ஆனால் இதுக்கு சார்தூல ரிகீட்டித்தம்னு கூட ஒரு பேர் உண்டு. அதாவது குத்துக்கால் போட்டு உட்காந்து குதிச்சு குதிச்சு போகிறது. ஒரு வியாகரம் வந்து எப்படி குதிச்சு குதிச்சு போகுமோ அதை போல இந்த பாசுரத்தினுடைய போக்கும் நடை அழகும் இருக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த பாதுகையினுடைய அனுகிரகத்தாலே
தனமதம் வித்யாமதம் ஆபிஜாத்திய மதம். நான் வந்து உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டேன்னு ஒரு குடம்புல கொழுப்பு ஒரு திமிர் இருக்கு, அதெல்லாம் ஒழிச்சு கட்டணும், அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணும், க்ஷேமத்தை கொடுக்க வேண்டும். எஜமானியா இந்த பாதுகை பெருமாள் பண்ணிருக்க இதுதான் ஆச்சரியம்னு சொல்ற சுவாமி தேசிகன். எம்பெருமான் தன்னுடைய பிரீதிக்காக லீலா விபூதிக்கு வரார், லீலா சஞ்சாரம் பண்றார். லீலா சஞ்சாரம் என்ற வியாஜத்தினால ஆட்சிதாள பெருமாள் ரட்சிப்பு ரட்சிக்கிறார், அவள் விரோதியை வந்து பெருமாள் தண்டனை கொடுக்கிறார். அப்படி ஆசிரித விரோதி நிசனைக்க சுவாவனான ஸ்ரீராமனை சித்தாசிரமத்திலேருந்து வேலை பண்ணி கொண்டு வந்து சுபாகு மாரிச்சன் தாட்டகாவதம் இதர அசுர பிரகதிகளை தொலைச்சு சித்திரகூட பர்வதம் முடிய அந்த ராட்சசாலுக்கு பயங்கரமான தன்னுடைய அடையாளங்களை ரிஷிகளுடைய ஆசிரம பிரதேசத்திலே தன்னுடைய சஞ்சாரத்தாலே பதிய வைத்து எம்பெருமான் அந்த ரிஷிகளுக்கும் ராட்சசாலவன் இதை கண்டு ரிஷிகள்கிட்ட வந்து அவளுடைய அனுஷ்டானக்கு தொந்தரவு பண்ண மாட்டான் நம்பிக்கையும் உண்டு பண்ண ராமன் அவர் போன வழியிலேயே பாதுகையும் வந்தார். எப்பயுமே தபஸில் ஏகாகிர சிந்தையாக தபஸ் பண்ணிருக்காவா. எம்பெருமானுடைய சங்கல்பமான துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் ரிஷிகள்லாம் எம்பெருமான இந்த துஷ்டால வதம் பண்ணதால் ரிஷிகள்லாம் பெருமாளை கொண்டாடுறா. அதாவது ஒரு சமயத்தில் எவ்விதமாவது பாதுகை வந்து சேவித்து நம்ம எப்படியாவது மோட்சத்தை அடை வேண்டும் ராம பாதுகையை. ஏன்னா அவ்வளோ ராமன் போல உபகாரம் பண்ணியிருக்கு, பரம தயாலே அதை நினைத்தபடி ஆட்சிதாலை ரட்சிக்கும் பொருட்டு தனக்கும் கூட அந்த அழகியதான ஸ்ரீ ரங்க விமானத்தை எஜமானி ஆக்கி இந்த பாதுகாதேவி அங்கேயே இருக்கா பெருமாள் அவள் ஆக்கியிருக்கார். அவருக்கு அதீனமாகவும் பாதுகைக்கே ராமனே அதீனமாகவும் இருக்கார். இதுதான் அந்த பகவத்குணம்னு சொல்கிறது. இப்படி தான் நம்ம ஆச்சாரியாலும் நமக்கெல்லாம் உஜ்ஜீவனமாக இருக்கா அப்படின்னு தேசியம் ஒரு ஸ்லோகத்தில் சூசகமாக காட்டுறது. அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்ப அற்புதமான விஷயம், உலகத்துக்கெல்லாம் உயிர் நாடியாயிருப்பது பெருமாள், அவனே மாதா பிதா குரு தெய்வம் சொன்ன தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாயின்னா லோக மாதாவாய் பிராட்டி இருக்கா, புருஷகார போதையாய் சீதா பிராட்டியாலும், அதாவது இந்த பாதுகையனுடைய ஸ்வரூப ரூப குணத்தினாலே சர்வஸ்வமாக விரும்பி அடையத்தகுந்தான வஸ்து இருப்பதாலே அவளையும் உன் அதீனமாக உடையவளாக்கினாய். பாதுகை கூட சீதையும் தாம் பக்கம் இழுத்துட்டாளாம். நீ சஞ்சரிக்கும் மார்க்கங்களிலே சகல சம்பத்துகளையும் உண்டு பண்ணி சர்வ அனிஷ்டங்களையும் போக்குவதாலே உன்னுடைய மனோகரமான யாத்திரையை பற்றி லோகம் ஸ்துதிக்கிறதுமான் தேசிகன் சாகிரே பாதுகையை பற்றி. அவளுடைய திருமேனியானது எப்படி இருக்குது, மரகத பச்சையாக இருக்குது, முக்தா பத்ததியிலே பார்த்தோம், மரகத பத்ததியிலே பார்த்தோம், அப்புறம் வந்து இந்திரன பத்ததியிலே பார்த்தோம், எப்படி அவருடைய அந்த ஒளியை காந்தியை எப்படி அணுகு பண்ணதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். முக்கியமாக ஆசிதாலை கண்ட மாத்திரத்திலே அனுகிரகம் பண்ணுறா, ஆசிரத்திலே உன்னை கண்ட மாத்திரத்தை அவளுடைய சகல சத்துரும் பயந்து ஓடி போகும்படி அவ ஆசிரியர்களை எப்போதும் வகிக்க தகுந்தமான முக்கியமான வைஷ்ணவ லட்சணமாக இருக்க அப்படின்னு தேசிகன் வந்து எடுத்து காட்டுறார். உன்னுடைய சங்கதி உன்னுடைய பிரபாவம் ஹே பாதுகையே, உன் பிரபாவத்தை அறிஞ்சுண்டு உன்னிடத்துல மகாவிஸ்வாசத்தோடு நான் இருக்க வேண்டும் தேசிகன் சாய்க்கிறார். அதனால் மகாவிஸ்வாசத்தினுடைய அவர்களுக்கே நாம் ஆளாக வேண்டும் என்பது
இந்த ஸ்லோகத்தையே நமக்கு துவனிக்கிறது. இந்த சித்திரபதேசர ஸ்லோகங்கள்ல அப்படிதான் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்தது சில ஸ்லோகங்களில் சாய்க்கிற இந்த பாதுகையினுடைய பெருமையை சொல்கிற. இந்த பாதுகையினுடைய போக்கானது அந்த அனுகிரகமானது முந்தைய ராமகிருஷ்ணாவதாரத்தில் அதனுடைய சன்னிவேசங்களை மனதால் பிரத்யட்சீகரித்து பேசுகிற அளவுக்கு தோன்றது. அது மனதில் கொண்டு வந்து பேசணும். ஸ்ரீரங்க விமானத்தில் இருக்கக்கூடியதான் தன் சன்னிவேசங்கள் கோசல நாட்டில் முந்தி இருந்தது. ஏக சக்கராதிபதியாய் ஆண்ட போதுள்ள சன்னிவேசங்களையும் ஒத்து பார்த்து பேசும்படியாக இருக்கு. இந்த இப்போது ஸ்ரீரங்க விமானத்தை சர்வலோகேஸ்வரியாய் திவ்ய கனகபீடத்திலே பிரதிஷ்டிதமாய் இருப்பது போல அப்போதும் சொன்னமயமான திவ்ய சிம்மாசன வீற்றிருந்து லோகத்த ராஜ்யாதி ராஜ்யத்தை நடத்தினான் இந்த பாதுகை. அதுக்கு வந்து எந்த ஒரு சம்சயமும் கிடையாது, சந்தேகமும் இல்லைன்னு சாய்ச்சார். நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே வர்றது. இதில் இந்த பாதுகை பண்ண உபகாரங்கள் என்ன? பெருமாள்லாம் எங்கே சஞ்சரிக்கிறாரோ அங்கேயும் தானும் சஞ்சரித்து பெருமாளுடைய அந்த சாது பரித்ராணத்துக்கு இவனும் பல உபகாரங்கள் பண்ணியிருக்கா அப்படின்னு சாய்க்கிறார். திருப்படி வந்து ஸ்ரீலங்கையிலே ராட்சச கோடிகள் மத்தியிலே ஸ்ரீராமனுக்கு ஜெயம் பாடியது போல இதன் சம்சார மண்டலத்திலே ஸ்ரீ பாதுகைக்கு ஜெயம் பாடி அதனுடைய ஜெயசீலத்தை சுவாமி தேசியன் கொண்டாடுறார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அது. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் வந்து இந்த அபாரமான பாதுகையினுடைய தேஜஸ்ஸாலே இடக்கை வலக்கை அறியாத ஆட்சியர் சேரியில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு கோபஸ்திரீகளுக்கு இகபரங்களில் உள்ள சர்வ பயங்களையும் போக்கினா, அது மாதிரி இந்த மகிமையை பிரம்மேந்திராதிகள் தேவர்களாலும் துஷ்ட ராஜாக்களினாலும் கூட அசைக்க முடியாதவரை நிலைநிறுத்தின்றமான்னு சொல்கிறார். அவருடைய தேஜஸ்ஸானது ரொம்ப விசேஷமாக இருக்கு. அப்படிப்பட்ட உன்னுடைய தேஜஸ்ஸை கொண்டு அடியேனாகிய தேசிகனை உன்னுடைய சேஷவருத்தியிலேருந்து நழுவாதபடி காத்தருள வேணும் அப்படின்னு, எனக்கு கைங்கரியம் முக்கியம் அப்படின்னு கேட்குறார் தேசிகன். அடுத்து சில சுகங்களில் என்ன பண்ணுற அப்படின்னாக்கா, அதாவது இவருடைய வந்து தன்னுடைய வியாகரணத்தினுடைய ஞானத்தையும் சாகித்ய ஞானத்தையும் காட்டுற ஒரு ஸ்லோகத்தை, தாம நிராகிருத தாமச லோகா தாது முபகேர் வினதா நிஜதாசைஹி பாபம் அசேக்ஷம் அபாகுருக்ஷேம பாதி விபூஷித ராகவ பாதான்னு ஒரு ஸ்லோகம். அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகம் இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறார். இதில் விசேஷம் என்னென்னா, முதல் ஸ்லோகத்தை கிரமமாக எழுதிட்டு முதல் ஸ்லோகத்தோட முதல் வரிக்கு கீழே ரெண்டாவது ஸ்லோகத்தோட முதல் வரி எழுதினா தலகினா எழுதினாக அர்த்தங்கள் ஒரே மாதிரி வருது. ஒரு ஸ்லோகத்தை கிரமமாக எழுதி மற்றொரு ஸ்லோகத்தை தலைகீழாக, அதாவது முதல் ஸ்லோகத்தை எழுதப்பட்ட முதல் பாதியிலேயும் கீழ்பாதியாக ரெண்டாவது பாதியாக எழுதினா ரெண்டாவது பாதியின் கீழே ரெண்டாவது ஸ்லோகத்தோடைய அடுத்த வரியை கீழ் ஒற்றைப்படைய ஸ்லோகத்தை எழுதினாக்க ரெண்டும் ஒரே அர்த்தம் வரும்படியாக ஒரு ஸ்லோக கிரமம் இருக்குது. அது வந்து பின்னவிருத்தி பிதுலோம கோமூத்திரிக்கான ஒரு விஷயம் சாஸ்திரத்தில். அப்படி இந்த ஸ்லோகம் ஒரு சித்திரமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த பாதுகா சகசல புஸ்தகத்தில் ஒரு சித்திரம் போட்டிருக்கா. ஸ்லோகம் 945-946 இதை பற்றி தனியாக விஸ்தாரமாக உபன்யாசம் பண்ண போகிறோம். அதனால் ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிவிட்டு அடியன் மேலே போயின்ட்டுருக்கேன் அடியேன். அதனால் இந்த பாதுகையானவருடைய உனக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுலேருந்து நீ என்னை விலக்கி வச்சிடாதே அப்படின்ட்டு தேசிகன் கேட்குறார். இன்னொரு விஷயம் சாய்க்கிறார். முதல் ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை கடைசி அக்ஷரத்துலேருந்து முதல் அக்ஷரம் வரைக்கும் தலைகீழாக வாசித்தா இன்னொரு ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் கிடைக்கும். அப்படியே
ரெண்டாவது ஸ்லோகத்தையும் தலைகீழாக வாசித்தா முதல் ஸ்லோகம் வரும். இப்படி வந்து ஒரு ஸ்லோகம் அமைச்சிருக்கார் சுவாமி தேசிகன். எப்படின்னா, சாரசௌக்கிய சமேதா கியாதா பதபாபவி ஸ்வாஜ்ஞா சாகச காரியவனாசா தீரா வசுதா நவன்யாசா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதை கீழேந்து நாம் வாசிக்கும்போது அதுக்கு அடுத்த ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகத்தை ரிவர்ஸில் வாசித்தாக்கா ரெண்டாவது ஸ்லோகம் கிடைக்கும். இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தை அதை திருப்பி ரிவர்ஸில் வச்சா முதல் ஸ்லோகம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஞானம் சாக்ஷாத் பெருமாளுக்கு தான் பண்ண முடியும். சாக்ஷாத் அவருடைய திருவேங்கவுடையான அவதாரமாக இருக்கவே தான் இந்த மாதிரி நமக்கெல்லாம் ஸ்லோகங்கள்லாம் பண்ணி கொடுக்குறார். இது இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் இது சம்ஸ்கிருதம் விஷயத்தை விட்டுட்டு நான் வந்து அர்த்தங்களை மட்டும் விஞ்ஞாபனம் பண்ணுறேன். இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் தன்னுடைய சேஷபுருத்தி பெருமாளுக்கு கைங்கரியம் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், யதாசக்தி ஆராதிக்கிற நீ நேரில் வர வேண்டும் பிரார்த்தனை பண்ணுறார். ஒரு சிநேகிதியைப் போலே நீ நேரில் வந்து எனக்கு சரசமாக அந்த போக்கியத்தை சமானமான போக்கியத்தை நீ கொடுக்கு, என்னோட பழக வேண்டும்ன்ட்டு பாதிக்க பிரார்த்தனை பண்ணுற சுவாமி தேசிகன். மிகவும் எளியவன் நான், யார் எளியவன், சுவாமி தேசிகன் எளியவரான். என்னுடைய ஆராதனை தியத்திற்கோ சொன்னார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோகமே பக்தியா பிரயச்சதின்னு சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி பெருமாள் வந்து இடும் வரிசையில் பச்சைப்பாரான்னு சொல்வாள் பெருமாளை. அதனாலே ஏதோ இருக்க உபகாரத்தை நான் புஷ்பத்தை கொடுக்குறேன், உபகாரத்தை கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ அப்பான்னு இதை செய் இது மாதிரி செய் என்று என்றபடி மிகவும் சமகரமான ஆஜ்யங்களை பண்ணுறா இந்த பாதுக. முன்ன காலத்தில் பித்ருபட்சண பரிபாலனம் பண்ணத்துக்கு ராமன் வந்து கானகம் போனார். ஸ்ரீராமனாலே நிறைவேற்றக்கூடாத காரியத்தை நிர்பந்தித்து சாகசமாக பர்ணகசால வாசல்லேருந்து பரதாழ்வான் வந்து பெருமாளை திரும்பிவான்னு பிரதிஜை பண்ணி பெருமாள் வரல. அந்த பிரதிஜை வீணாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணான்னா, ராமனுக்கு பதிலாக பாதுகாதேவி வந்து அரசாட்சி ஆண்டு ராமன் எப்படி ஆளுவானோ அதே போல் இந்த அயோத்திய மக்களை ஆண்டா அப்படின்னு அதனுடைய பெருமையை சொல்கிறார். அப்படிப்பட்ட பெருமை வாந்தனி உன் பெருமையை கருதாமல் என்னுடைய சிறுமையும் கருதாமல் என்னிடத்திலே கிருபை பண்ணி வாமான், நான் உன்னை ஆராதிக்க வேண்டும் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் பிரார்த்தனையை பாதுகாதேவி திருவடியில் சமர்ப்பிக்கிறார். எப்படி எம்பெருமானே குசேலனுக்கு தான் திருவள்ளம் உவந்து மகா சம்பத்தை கொடுத்தாரோ அதே போல எனக்கு கைங்கரியம் என்ற சம்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் வந்து பிரார்த்தனை பண்ணுறார். இப்படி நிறையா ஸ்லோகங்கள், உன்னை பற்றி நான் மனசால் நினைக்க கூட எனக்கு யோகிதை இல்லை, நீ சர்வலோகத்துக்கும் ரட்சணத்தை கொடுக்குறம்மா, ஆனால் என் ரட்சணத்துக்கு நான் என் கை பார்த்துருக்க வேண்டியது இருக்கே, நீதான சர்வலோகத்து எஜமானி, நீ என்னை ரட்சிக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ணுற. நம்ம ஜீவாத்மா எல்லாம் பெருமாளை தொந்தரவு பண்ணி பண்ணி என்ன பண்ணுறோம்னா பகவானுக்கு ஒரு கிளேசத்தை கொடுப்போம். என்ன எவ்வளோ அனுகிரகம் பண்ணாலும் போடலன்றானே அப்படின்னு ஒரு வியாபாரம் நம்ம பண்ணிட்டுருக்கோம். அதெல்லாம் கூட பெருமாள் சரி தள்ளிட்டு போ நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், பெருமாள் ஹிதங்களை உபதேசித்து நம்மளுடைய சுகதுக்க சமமாக பாவித்து எளிதிலே ஆராதிக்கும்படியான ஒரு வஸ்துவாக பெருமான் ஆக்கிண்டு அப்படி இந்த பாதுகையும் தன் ஆக்கிண்டு வர வேண்டும் என்று தேசிகன் பிரார்த்தனை பண்ண, இது வந்து அவருடைய ஆச்சரியமான சௌசீல்யம் என்ற குணத்தை சொல்கிறாருங்க. சௌலபியம்னா ரொம்ப பெருந்தன்மை, கூப்பிட்டு விட வரும்பிருப்பு சௌலபியம், தான் இருக்கும் பெருந்தன்மையை பாராட்டமாக கூட்டவுடனே ஓடி வருது சௌலபியம். சௌசீல்யம் அப்படின்னா நாம் அப்படி வந்தவுடனே தன் பெருமையை பாராட்டி கொண்டு உபசரிப்பதற்கு கஷ்டமாகாமல் சமானமானவும் கீழ்ப்பட்டவருமான மனுஷாலை போல் சரசமாய் பழகுவதுதான் சொன்னார். கங்கையில் நால்வரோடு ஐவரானோன்னு சொன்னார் குகப்பெருமானிட்ட பெருமாள். அப்போது கீழே தாழ்ந்து பழகிறான் பெருமாள் வந்து,
தான் அயோத்திய சக்கரவர்த்தின்னு கூட எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு படகோட்டியோட ஒரு ஸ்னேகம், அதுதான் சௌசல்யம் ராமாவதாரத்தில். கிருஷ்ணாவதாரம் மொத்தமும் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் ஆனதாலே அது சௌலபியத்தில் கொண்டு விடுறது நமக்கு. அப்படி சௌசல்யாதி குணங்களை இங்கே சொல்கிறார். அடுத்த சில ஸ்லோகங்கள் வந்து பக்தபந்தம் மாதிரி சொல்கிறார். பக்தபந்தம் திருவடி வச்சு அதில் அந்த ஸ்லோகத்தை எழுதினு வந்தாக்கா அது அவ சொல்கிற விஷயம் விருத்தம் அதில் வந்து நிற்கும். இதெல்லாம் ரொம்ப சாஸ்திர விஷயமாகவும் சம்ஸ்கிருத விஷயமாகவும் சுவாமி தேசிகன் சாதித்திருக்கு. தீரஸ்வைர சாஸ்திர ரகுபுரவாசரதி ராமசவா அப்படின்னு ஸ்லோகம் முடியறது. இந்த ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தாக்கா ரகார சப்தம் மட்டும் 16 தடவை வந்திருக்கு ரெண்டு வரியிலையும். 949 ஸ்லோகம். ஸ்லோகத்தினுடைய விஷயம் மட்டும் விஜாபனம் பண்ணுறேன். இப்போது இப்படி சுவாமி தேசிகன் வந்து தன்னுடைய அபிப்பிராயங்களை பாதுகை பற்றி சொல்லிகிட்டே வரார். இந்த பாதுகா பத்மத்தின் அபிப்பிராயம் என்னென்னா சார சௌக்கிய சமயத்தா அப்படின்னு முதல் பதத்தாலே ஆச்சாரியன் சொல்கிறார். தாமர் புஷ்பத்தை பாதைக்கு சமர்ப்பிப்பது போல எழுந்துள்ளவன்னு பாதுகன்னு சொல்கிறார். அடுத்து இந்த பாதுகையை ஹிருதயமாகிற பத்மத்தில் நிறுத்தி தியானிக்க வேண்டும்னு சொல்கிறார். அடுத்தது இந்த பாதுக சஞ்சரிக்கும் இடமெல்லாம் பத்மரேகை முதலிய அடையாளங்களை கொண்டு போக்குவதை காட்டுறார். அடுத்தது ராமனை தனக்கு அதீனமாக வைத்து கொண்டு ஆசிரியரிடத்தை நடத்தி போய் அந்தந்த ஹிருதயங்களில் வசிப்பதற்கு யோக்கியமான கடினமான ஹிருதயங்களை தான் நடுவிலே தாமரை புஷ்பம் போல் மிருதுவாக இருந்து பெருமாளுக்கு வந்து ஏழை பண்ணுறான். அந்த இடத்துல அப்படி இருக்க வேண்டும்ட்டு இந்த பத்மபந்தத்த ஸ்லோகத்தில் வந்து சுவாமி வந்து சொல்கிறார். சௌசீல்ய சௌலபியாதி குணங்களை காட்டும்படியாக இருக்க பகவானை வந்து அழைத்து போகிற காரியத்தை நீ பண்ணுற. அவன் செல்லும் போதெல்லாம் தனக்கு வசியமான பகவானையும் இவளும் அழைத்து போகிறாள் அப்படின்ட்டு இந்த பாதிகளுடைய பெருமை பேசுகிறார். அதே மாதிரி ஆச்சாரியால் எப்படின்னா தான் செல்லுமிடமெல்லாம் பகவானையும் எழுந்தருள பண்ணி கொண்டு போகிறதான சுவாவம் உள்ளவன் நம்ம ஆச்சாரியாள் அப்படின்ட்டு சித்திரபதியே கடைசி ஸ்லோக முந்தின ஸ்லோகத்திலே சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அதனாலே ஆச்சாரியாலும் அப்படியே தங்கள் சௌலபிய சௌசல்யாதிகளை காட்டும் இடமெல்லாம் தங்களுக்கு வசனான பகவானையும் சுலபனாகவும் சுசீலனாகவும் இருக்கும்படி பண்ணுறான் நம்ம ஆச்சாரியார். எங்கே வந்து ஆச்சாரிய கடாட்சம் பரிபூர்ணமாக விழுறதோ அங்கெல்லாம் பகவத் கடாட்சமும் வந்து இயற்கையாகவே விழுந்துருது, ஜாயமான கட்டாட்சம் விழறதுன்றதான் இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள்னு ஆச்சாரியால் சாட்சிருக்கா. அடுத்தது கடைசி ஸ்லோகம் சரம் அசரம் தன் இயந்துகு சரவா சரணாம நிதம்பரேதரா சௌரேகே சரம புருஷார்த்த சித்திரௌ சரணாவணி திசதி சத்வரேஷு சதாம் அப்படின்னு சாய்க்கிறார். இது வந்து சித்திரபதிய கடைசி ஸ்லோகம். இந்த சர்வலோகத்துக்கும் நியந்தாவாக இருக்கக்கூடியதான் ரங்கநாதன். மிகவும் அகிஞ்சனான சாதுக்களுடைய வீட்லையும் அவளுடைய ஆராதனை அந்த கோயில் ஆழ்வார்லையும் இருந்து அவளால் ஆராதிக்கப்பட்டு சுகமாக சுலபமாக எழுந்தருளை பண்ணி கொண்டு விடுறா இந்த ஆச்சாரியர். அந்த திருவடிகளுடைய சேவையும் ஆராதனமும் அவளுக்கு எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொன்னாக்கா தர்மார்த்த காம மோட்சங்கள் இந்த 4 புருஷார்த்தங்களிலும் 3 புத்தி போகாமல் புருஷார்த்தமாகிய மோட்ச விஷயத்தில் மட்டும் போகும்படியாக பண்ணுறா அப்படின்னு சொல்கிறார். பகவானும் பாதுகையும் சாதுக்குளை வீடுகளில் அச்சாரூபமாக ஆராதிக்கப்படுறா என்பது எப்படி நடக்கிறதுன்னு கேட்டாக்கா இந்த பாதுகையுடைய அனுகிரகத்தால் தான் ஏற்படுறதுன்றது தாத்பரியார்த்தமாக ஆச்சாரியால் வந்து இந்த கடைசி ஸ்லோகத்தில் வச்சுருக்கா. இது வந்து ஸ்ரீமத் தேரந்து ஆண்டவனுக்கு அப்புறம் இருந்த ஆண்டவனான ஆக்கூர் ஆண்டவன் ரொம்ப விஸ்தாரமாக இந்த பத்தியை மொத்தத்தையும் சங்கரகிச்சு சம்புத வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அது நமக்கு உபன்யாசத்தில் இப்போ உபன்யாசத்தை பண்ண முடியாது. அதனாலே
இந்த பரியந்தமாக இந்த சித்திர பந்ததி பூர்த்தி ஆறுது. இதுக்கு அடுத்ததான சித்திர பந்ததியில் உள்ள ஸ்லோகங்களுடைய ரசங்களை பற்றி ஒரு சின்ன உபன்யாசம், அதை நாளைய தினத்தை நாம் அனுபவிக்கலாம் அடியேன். அது வரைக்கும் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.